Hi friends, in the video la nama enna paaka porona Thirukkural 8th standard da paaka porom. Munadi videos la 6th standard 7th standard Thirukkural paathirpom. Idu vandu 8th standard la iruka first term Thirukkural. Thirukkural vandu edukaga nama ippa padikkirom appadina group 2 ku thevaipadudhu, group 4 ku thevaipadudhu, exam oriented kaga padikkirom. Ungalku generally interest irundha neenga Thirukkural daily padikkalam, thappe kediyadhu. Ena Thirukkural vandu oru neethi nool mattum kediyadhu, oru vaazhviyal nool nu solranga. Adu ella kaalathilum irukum, ella makkalukkume porundakoodiya nool. Idoda perumaiya patti சொல்கிறதுக்கு சான்று தான் வந்து திருவள்ளுவ மாலை. இதை வந்து நம்ம எல்லாரும் கற்றுக்கிறது ரொம்ப பெருமை கொண்டது அப்படின் தான் இதோட இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் என்னென்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்கன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்ம் புக்கு. என்னென்ன அதிகாரம்னா நடுவு நிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, குற்றங்கடிதல், இடநறிதல். மொத்தம் 5 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. நடுவு நிலைமை, நடுவு நிலைமைனா எப்போதுமே நம்ம ஒரே நிலையாக இருக்கணும், நான் மாறி மாறி பேசக்கூடாது. அதே மாதிரி நல்லது எது கெட்டது எது எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து எல்லாருக்கும் பொருந்தும்படி பேசணும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கக்கூடாது, அந்த மாதிரி கான்செப்ட் தான். பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது, ஒரே சமமாக, அதுதான் வந்து நடுவு நிலைமைன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 2 திருக்குறள் சொல்லியிருக்காங்க. என்னென்னா தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தக்கார், தக்கார்னா நடுவு நிலைமை உடையவர், தகவிலர்னா நடுவு நிலைமை இல்லாதவர். இப்போது அவரவர் எச்சத்தால்னா, எச்சத்தால்னா என்னென்னா அவரவர் மிச்சத்தால், மிச்சத்தால்னா அந்த பரிமேலழகர் வந்து சொல்லியிருப்பார் அவங்கவங்க சங்கதியிலிருந்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா இப்போ வந்து ஒரு ஊருக்கு போகிறாங்கன்னா அவங்க பசங்க எப்படின்னா, ஓ அவரோட பசங்க நல்ல பசங்கன்னா அவர் அவர் அப்பாவும் போல தான் பசங்க இருப்பாங்க. பசங்களை வச்சு பேரண்ட்ஸை வந்து முடிவு செய்வாங்க. அவர் வந்து நடுநிலைமையாக இருக்கிறத வச்சு தான் அந்த மாதிரி கான்செப்ட் தான் சொல்லியிருப்பாங்க. அவர் பசங்க புகழோடு இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ் தான் அதுக்கு காரணம், பேரண்ட்ஸும் வந்து நல்லவங்களாக இருப்பாங்க அப்படின்னு பரிமேலழகர் சொல்லியிருப்பார். இந்த குறளில் வந்து என்னென்னா எச்சத்தால் காணப்படும். இன்னொரு மீனிங் என்னென்னா நடுவு நிலைமை உடையவர், நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சு நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும். நாம் வாங்கிக்கிட்ட புகழினாலும், நம்ம வாங்கிக்கிட்ட பழியினாலும், நம்ம செய்கிற நல்லதுனாலும் தீங்குனாலும் தான் சொல்ல முடியும் நாம் வந்து நடுவு நிலைமை கொண்டவரா இல்லாதவரா அப்படின்றது. இதுதான் இதுக்கான பொருள். அடுத்த குறள் வந்து சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. இந்த குறளில் என்னென்னா சமன் செய்து சீர்தூக்கும் கோல் அப்படின்னா அளவுகோல் இருக்குல்ல, நம்ம தராசு, தராசு வந்து தராசை ஃபஸ்ட்டு நம்ம சமப்படுத்திட்டு தான் அதில் பொருள் வெயிட் வைப்போம், அந்த வெயிட் வச்சு தான் அது வந்து மெஷர் பண்ணோம். அதே மாதிரி நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சான்றோர் இருக்காங்கல்ல, சான்றோர் தான் வந்து சரியான நடுநிலைமை உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சான்றோர்கள் எப்பயுமே வந்து எல்லாருக்கும் சமமாக தான் கருதுவாங்க, ஒரு துலாக்கோள் போல் எல்லாருக்கும் சமமாக தான் கருதுவாங்கன்றாங்க. என்னென்னா பொருள் வந்து தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களின் எடையை துலாக்கோள் சரியாக காட்டும், அதுபோல் நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோர்க்கு அழகாகும். எப்பயுமே சான்றோர் வந்து நல்லது எது கெட்டது எது எதுக்கு எந்த சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சான்றோருக்கு தெரியும், அதுதான் இதுக்கான விளக்கம். இதில் வந்து சான்றோர்களையும் அந்த துலாக்கோள் சொல்கிறாங்கல்ல மெஷர் பண்ணுறது, அது அதுக்கும் இதுக்கும் கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. இதுவும் சமமாக பண்ணும் துலாக்கோள், அதே மாதிரி சான்றோரும் வந்து நல்லது எது கெட்டது எது அப்படின்னு நடுவு நிலைமை மாறாது இருப்பாங்க. அதனால் இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுறதுனால இது எந்த அணியை குறிப்பிடும்னா உவமை அணி. இது வந்து ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து உவமை அணின்னு சொல்கிறாங்க. அடுத்து கூடா ஒழுக்கம். கூடா ஒழுக்கம்க்கு முன்னாடி அதிகாரம் வந்து தவம்னு ஒரு அதிகாரம் இருக்குது, அதோட கண்டினியூவேஷன் மாதிரி தான் கூடா ஒழுக்கம் அதிகாரம். கூடா ஒழுக்கம்னா என்னென்னா இப்போ வந்து அதுக்கு முன்னாடி சொன்ன அதிகாரம் தவம்னு சொல்லிட்டு திருக்குறள் புக்கில் இருக்கிறது. அந்த தவம் வந்து தவத்தில் இருக்கும்போது நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும், நல்லா செயல் செய்யணும். தவம் கலைஞ்சிட்டோடனே நம்ம வந்து தவ முனிவராக இருக்கும்போது நம்ம வந்து தீய செயல்லாம் செய்யக்கூடாது, நம்ம எண்ணம் வந்து தூய்மையாக தான் இருக்கணும், கெட்டதை நினைக்கக்கூடாது. அதோட கண்டினியூவேஷன் சொல்கிற மாதிரி தான் இந்த அதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா கூடா ஒழுக்கம்னா வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று. வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று. இதில் வழியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம்,
மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவர். வலியில்னா மனதில் வந்து ஒரு வலிமை இல்லாதவங்க, மனசை வந்து ஒரு கட்டுப்பாடு வச்சுக்காமல் இருக்கிறவங்க, தவக்கோலம் இருந்தோம் ஆனால் அவங்க செயல் வந்து ரொம்ப கீழ்மட்டமாக இருந்துச்சுன்னா அது வந்து என்னென்னா பெற்றம்னா பசுன்னு அர்த்தம். பசுக்கு வந்து நம்ம புளித்தோல் போர்த்தி இருந்தால் அது வந்து புளித்தோல் போர்த்தி அது வந்து புல்லு மேயிற கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து பசுக்கு புளித்தோல் போத்தனா கூட புளி வந்து புல்லு மேயாது இல்லை, இதுதான் இது கான்செப்ட். இந்த மாதிரி இல்லாத ஒன்றுத்து கூட இருக்கிறத கம்பேர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து இல் பொருள் உவமயனி. இதுக்கு சரியான விளக்கம் தெரிஞ்சுக்கோங்க. மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவக்கோளம் புலியின் தோலை போர்த்தி கொண்ட பசு பயிரை மேய்ந்தது போன்று. நம்ம இப்போ ஒரு வயல்வெளியும் எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்க, வயல்வெளியான ஒரு தோட்டம் எடுத்துக்கிட்டோம். தோட்டத்தில் வந்து ஒரு பசு வந்து புளித்தோல் போட்டுட்டு புல்லாண்டை இருந்துச்சுன்னா வந்து அவன் பயந்து புளின்னு நினச்சி ஓடிடுவான். ஆனால் வந்து கான்செப்ட் என்னன்னா புளி வந்து புல்லு திங்காது, இதுதான் கான்செப்ட். இது மாதிரி இல்லாததை சொல்கிறாங்க பார்த்தீங்களா. நம்ம தவக்கோளம் இருக்கும் போது மனதை அடக்க முடியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு புளியின் தோல் மேலே புளியின் தோலை வந்து போர்த்தி கொண்டு இருக்கிறதுக்கு சமம். இதுக்கு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இல்லாத ஒன்றுத்து கூட. இது வந்து இல் பொருள் உவமை அணின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து வலியில் நிலைமையானா வலிமை இல்லாதவர்கள், மனதை அடக்க முடியாதவர்கள், பெற்றம்னா பசுன்னு அர்த்தம், புளியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இல் பொருள் உவமை அணி. அடுத்த குரல் வந்து கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் குழல். கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் குழல். இதுக்கு என்னென்னா கனை கொடிதுனா வில்லு இருக்குல்ல, வில்லு வந்து எப்பவுமே நேராக இருக்கும். யாழ்கோடு செவ்விது ஆங்கு, யாழ்கோடுனா யாழ்னா வந்து ஒரு வாசிக்கிற இது இன்ஸ்ட்ருமெண்ட், அது வந்து யாழ் வந்து எப்பவுமே வளைஞ்சு காணப்படும். செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் குழல். நாம் எப்படி இருந்தாலும், நம்ம தோற்றம் நல்லா இல்லைனாலும் நல்லா இருந்தாலும் நம்ம செய்கிற செயல் பொறுத்து தான் எல்லாமே அமையும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அம்பு நேராக இருக்குது, ஆனால் அம்பு வந்து என்ன பண்ணும், இன்னொருத்தரை சாவடிக்கும் கொல்லும். ஆனால் யாழ் வந்து வளைஞ்சு இருக்கும், ஆனால் அது செய்கிறது என்னென்னா ஒரு நல்ல இசையை தரும். இது கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. நம்ம தோற்றம் நல்லா இல்லைனா கூட நம்ம செய்கிற செயல் வந்து நல்லதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது, வலையுடன் இருப்பினும் யாழின் கொம்பு இனிமையை தருகிறது. அதுபோல மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த குரலுக்கான விளக்கம். அடுத்த அதிகாரம் கல்லாமை. கல்லாமைனா என்னென்னா கல்வினா படிக்கிறது, கல்லாமைனா நம்ம படிக்காமல் இருக்கிறது தான். கல்லாமை எதையை பற்றி தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி படிக்காமல் இருக்காங்கல்ல, அதை வச்சு திருக்குறள் சொல்லியிருக்காங்க. இரண்டு குரல் என்னென்னா உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலர் அணையர் கல்லாதவர். உலர் என்னும் மாத்திரையார் அல்லால் பயவா கலர் அணையர் கல்லாதவர். இந்த குரல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்லாதவர்கள் இருக்காங்கல்ல, படிக்காதவங்க வந்து ஒரு உயிரோடு இருக்கிறதுக்கு சமமே ஒழிய, ஒரு நடைப்பிணமுக்கு சமமே ஒழிய மற்றபடி அவங்களுக்கு வேறு எந்த இதுவும் கிடையாது, வேறு எந்த யூஸும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கல்லாதவர் பயனில்லாத கலர் நிலம் போன்றவர். எப்படின்னா பயவா கலர் அணையர் கல்லாதவர் அப்படின்னா பயன்படாத நிலம் இருக்குல்ல, அது வந்து ஒரு நிலம் இருக்குன்னா அது வந்து யாருக்கும் உபயோகப்படலை ஆனால் வந்து இருக்குது, அந்த கான்செப்ட் தான். உலர் என்னும் மாத்திரையர் அல்லர் பயவா கலரணையர் கல்லாதவர்னாம், அவங்க வந்து உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர அவரால் வேறு எந்த பயனும் இல்லை, அவர்கள் வந்து கலர் நிலம் போன்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க படிக்காதவங்களை. அடுத்த குரல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி தான், விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். இந்த குரல் நல்லா சொல்லியிருப்பாங்க, விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். ஏனையவர்னால் யாரும் இல்லைங்க, கல்லாதவர்கள் தான் இங்கே ஏனையவர்கள்னு சொல்கிறாங்க. கல்லாதவர்களை வந்து நம்ம படிக்காதவங்களை படித்தவங்களோட கம்பேர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது எதுக்கு சமம் தெரியுமா, மக்களை வந்து விலங்கோடு கம்பேர் பண்ணுறதுக்கு சமம்னு சொல்கிறாங்க. படிக்காதவங்களை படித்தவங்களோட கம்பேர் பண்ணுறது வந்து எப்படின்னா விலங்கை வந்து மக்களோட கம்பேர் பண்ணுறது, இது ரெண்டுத்துக்கும் இப்படி டைரெக்டாக அவங்க சொல்லியிருக்காங்க. விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர்னா கல்லாதவர். பொருள் பாருங்க, கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது, இதுதான் இதுக்கான பொருள்.
அடுத்த குறள் வந்து குற்றங்கடிதல். குற்றங்கடிதல்னா குற்றம் கூறுதல் தான், குற்றம் கடிதல். இதில் வந்து ரெண்டு குறள் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். எப்படின்னா வச்சுக்கோங்களேன், இப்போது நாம் வந்து எக்ஸாமுக்கு படிக்கலனா ஃபெயில் ஆகிடும்னு தெரியும். ஆனால் நம்ம படிக்காமல் இருந்தால் அது தப்பு தானே? அதே மாதிரி தான் இப்போது நம்மளுக்கு வந்து இது செஞ்சால் தப்பு, திருடனா ஒரு நாள் மாட்டிப்போம்னு தெரியும், கொலை செஞ்சால் போலீஸ்கிட்ட மாட்டிப்போன்னு தெரியும். ஆனால் அதோடய விளைவுலாம் தெரிஞ்சுட்டு நம்ம அதை செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செய்யறது தப்பு. இது செஞ்சால் என்ன பயன், என்ன இதனால் நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சு செஞ்சுக்கணுன்றாங்க. எரி முன்னர் வைத்தூறு போல கெடும்னா நம்ம அது மாதிரி தெரியாமல் செஞ்சிட்டோம். இதனால் தெரியாமல் செஞ்சிட்டோன்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து எப்படின்னா ஒரு நெருப்பு எரியுது பாருங்கள். நெருப்பு எரியும் போது அதுக்குள்ளே அதுக்கு எதிர்க்கில் வக்கப்போர் வச்சா ரெண்டும் பற்றிக்கும், நெருப்பு வந்து அந்த வக்கப்போருக்கு வந்து தீ பிடிச்சிக்கும். அதே மாதிரி தான் நம்ம எதனா செயல் வந்து செய்யக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து செய்யக்கூடாது, இல்லைன்னா நம்ம மாட்டிப்போன்னு அர்த்தம். பழி வரும் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போல் அழிந்துவிடும். பழி வரும் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போல் அழிந்துவிடும். இதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணியிருக்காங்க, அதனால் இது வந்து உவமை அணி. ஓகேங்களா? அடுத்து, தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு அரசன் இருந்தாங்கன்னா நம்ம குற்றம் என்னன்னு அதை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சு தான் மற்றவங்க குற்றத்தை வந்து ஆராய்ஞ்சு அதுக்கு நீதி சொல்லணும். நம்ம குற்றத்தை மறைச்சி அடுத்தவங்க குற்றத்தை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம எதை சொன்னாலும் அது வந்து பழி ஏற்படாதுன்றாங்க. எப்படின்னா, தலைவன் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன்பின் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவனுக்கு எந்த பழியும் ஏற்படாது. இப்போது தலைவனே குற்றம் செய்திருக்கான், இப்போ அவன் போய் இன்னொருத்தவனுக்கு நீதி சொன்னால் அது கரெக்டாக இருக்குமா? இருக்காது. அதனால் அவன்கிட்ட இருக்க மிஸ்டேக்கை அவன் வந்து சரி செஞ்சுக்கணும். தலைவன் வந்து சரி செஞ்சுட்டு மக்கள்கிட்ட இருக்க குற்றத்தை சொன்னால் அது வந்து எந்த பழிக்கும் வராதுன்னு சொல்கிறாங்க. அவர் பேர் எதுவும் கெடாது. இதுதான் வந்து குற்றங்கடிதல். அடுத்த அதிகாரம் வந்து இடனறிதல். இடனறிதலில் வந்து ஒரு நம்ம ஒரு செயல் செய்யணும்னா அந்த செயலுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு அதே மாதிரி அதோட இடமும் என்னென்னு நம்ம தெரிஞ்சுருக்கணும். இதுக்கு வந்து நம்ம லாஸ்ட்டு வீடியோலேயே திருக்குறள் வீடியோவில் சொல்லியிருப்போம் ஒரு குறள், பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல்னு ஒரு குறள் சொல்லியிருப்போம். அதில் பார்த்தீங்களா, வினை இடனோடு நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுக்கான சரியான பிளேஸ் சூஸ் பண்ணணும். அதுதான் இந்த அதிகாரத்துக்கு முன்னாடி வந்து வழி அறிதல், அடுத்து காலமறிதல், அப்புறம் இடனறிதல். இதில் வந்து ரெண்டு குறள் சொல்லியிருக்காங்க, தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின்னலது. தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின்னல் அது. பின்னல் அது, ஓகே கரெக்டு தான். இதில் என்னென்னா, பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது இகழவும் கூடாது. நம்ம ஒரு சரியான இடத்தை தெரிஞ்சிக்காமல் இருந்தோன்னா நம்ம எந்த செயலையும் ஆரம்பிக்கவும் கூடாது. அங்கே நம்ம இப்போ போர் புரிய போகிறோன்னா அந்த நாட்டு அரசனை பற்றி என்ன சொல்கிறது இகழவும் கூடாது. அதே மாதிரி அந்த செயலை தொடங்கவும் கூடாது இடம் தெரிஞ்சிக்காமல். இந்த இடத்துல போர் புரிஞ்சால் நம்ம வந்து தோற்றுருவோம்னு தெரிஞ்சால் அங்கே பண்ணக்கூடாது. சரியான பிளேஸ் பார்த்து, அதுக்கான பிளேஸ் பார்த்து தான் நம்ம பண்ணணும். அதான் சொல்கிறாங்க, பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது இகழவும் கூடாது. இதுதான் இந்த குறளுக்கான விளக்கம். அடுத்த குறள் வந்து, கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. கடல் ஓடா கால்வால் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. இதில் என்னென்னா, இந்த குறள் வந்து ஃபஸ்ட் என்ன அணின்னு தெரிஞ்சுக்கோங்க, பிரீது மொழிதல் அணி. இது வந்து எக்ஸாமில் கேட்பாங்க என்ன அணின்னு சொல்லிட்டு. இதுக்கு பொருள் பார்த்துக்கோங்க, வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடலில் ஓட இயலாது. கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓட இயலாது. அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்பட முடியும். இது வந்து நல்ல விளக்கம். இப்போது கால்வால் நெடுந்தேர்னா சக்கரமுடைய நெடுந்தேர் வந்து கடல் ஓடானா கடலில் ஓடாது. தேர் வந்து கடலில் ஓடாது, சக்கரம் இருக்குது அதை போய் கடலில் விட்டால் ஓடுமா? ஓடாது. அதே மாதிரி கடலில் ஓடுற கப்பல் இருக்குங்கள, அதை வந்து நிலத்தில் விட்டால் கப்பல் வந்து நிலத்தில் ஓடுமா? நார்மல் ரோட்டில் கப்பல் விட்டால் ஓடுமா? ஓடாது. அதுதான்
சொல்கிறாங்க. எது எது எந்தெந்த இடத்துல இருக்கோ அதுதான் அதுக்கு சிறப்பு, எங்கெங்கே செயல் செய்தோ அங்கே தான் அதுக்கு சிறப்பு, அதோடய இடத்துலேயே சிறப்புன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒன்றுத்துக்கு ஒன்று சொல்கிறதுனால இது வந்து பிரிது மொழிதல் அணி. கால்வால் நெடுந்தேர்னா சக்கரங்களை கொண்ட பெரிய தேர், நாவாயும்னா கப்பல். தேர் வந்து கடலில் ஓடாது, அதே மாதிரி கப்பல் வந்து நிலத்தில் ஓடாது. இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக சொல்லியிருக்கிறது தான் பிரிது மொழிதல் அணி. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நூல்வெளி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி 6th 7th நம்ம படிச்சிருப்போம், இதுலேயும் அதே மாதிரி தான். என்னென்னா பெருநாவலர், முதற்பாவலர், நாயனார் முதலிய பல சிறப்பு பெயர்களால் குறிக்கப்படும் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்பர். திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூலாகும். இந்நூல் அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. அறத்துப்பால், பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்னும் 4 இயல்களை கொண்டது. பொருட்பால், அரசியல், அமைச்சியல், ஒழிபியல் என்னும் 3 இயல்களை கொண்டது. இன்பத்துப்பால், கலவியல், கற்பியல் என்னும் 2 இயல்களை கொண்டது. ஒரு நிமிஷம் நம்ம அந்த 10 குறளையும் ஒரு டைம் வாசிச்சுக்கலாம். நடுவு நிலைமை, இதில் வந்து 2 குறள். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர் கணி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. கூடா ஒழுக்கம், வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று. வலியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று. கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொழல். கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொழல். 5வது குறள். உலர் என்னும் மாத்திரையர் அல்லர் பயவா கலரணையர் கல்லாதவர். உலர் என்னும் மாத்திரையர் அல்லல் பயவா கலர் அணையர் கல்லாதவர். விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு புலக்கெடும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு புலக்கெடும். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. 9வது குறள். தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின்னல் அது. தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின்னல் அது. கடலோடா கால்வாள் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. கடலோடா கால்வாள் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம டேர்ம் 2 பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக ஸ்டாண்டர்ட் 10 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுவோம். தென் 11th 12th பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.